குழு நண்பர்களுக்கு வணக்கம். இது ராணிப்பேட்டை மாவட்டம் விளாரி கிராமம் திரு செல்வ அரசு அவங்கள பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. எப்போவோ ஒரு தடவை என்னை பார்த்த பிறகு ஏற்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது, அதை நான் செயல்படுத்திகிட்டே இருக்கேங்கிறாரு. அவரே பேச வைப்போம். ஐயா சொல்லுங்க. ஐயா, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை பார்த்துங்க. பார்த்துட்டு அப்போ சொன்னாருங்க, இந்த மாதிரி நம்ம இடம் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாத ஒரு இடம், பார்க்கறதுக்கு அப்படியே அனல் அடிக்கும். ஐயாவை பார்க்க சொல்ல, இந்த மாதிரி தென்னஞ்செடிக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை, ஒரு 30 அடிக்கு ஒன்று வச்சுட்டு சென்டரில் ஒரு குழியை வச்சுருங்க அப்படின்னாருங்க. வந்து உடனே அந்த மாதிரி சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு, நம்ம இங்கே பயிர் இல்லை, மற்ற இடத்துலலாம் தண்ணி இருக்கு, இங்கே மட்டும் தண்ணி கிடையாது. சரி, அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக அந்த வரப்பை கொஞ்சம் பெருசாகிட்டு அந்த 30 அடிக்கு நம்ம இது வச்சேன் தென்னஞ்செடி. அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு இது சப்போர்ட்டாக வச்சு விட்டேன். ஓ, இப்போது அதுக்கப்புறமா இருக்கிற சரி வேறு என்ன செய்யறது அப்படின்றதுக்காக எலும் செஞ்செடி சென்டரில் வச்சிடலாமே அப்படின்றதுக்காக எலும் செஞ்செடிங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாஞ்செடி, எது இது பலாச்செடி, அங்கே அங்கே சாத்துக்குடி, வேளாம் செடி, என்னென்ன முடியுமோ அதை வச்சு விட்டேன். இப்போது என்னால் வீட்டில் தங்க முடியல. கொய்யா செடி எல்லாமே தேன் பெட்டி. தென்னையெல்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு போல. தென்னையெல்லாம் காய்ப்புக்கு வந்திருக்கு போல. ஆமாம், அவர் ஐயா சார் அந்த அந்த ஒரு இது வந்ததால் இப்போ இந்த இடத்துல எல்லாரும் போகிறவங்க ஃபோட்டோ பிடிச்சின்னு போகிறாங்க. ஓ, எனக்கு ஆச்சரியம். எங்கள் வீட்டில் பார்த்துட்டு என்னங்க நின்று யாரோ ஃபோட்டோ பிடிச்சின்னு போகிறாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு வீட்டுக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இது இல்லை, அதனால நான் மட்டும் தனியாக நைட்டில் இங்கேயே படுக்கிறீங்க படுத்துக்கிறேன். நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, காற்று இருக்குது, எரிஞ்சு கிடந்த பூமியில் எல்லாம் உருவாயிட்டு. எங்கள் அப்பா இருக்கு சொல்ல இங்கெல்லாம் வரவே முடியாது, அப்படியே ஆனால் ஃபுல்லாக அடிக்கும். இப்போ பாருங்க, வந்து இது நெல்லி அதில் எல்லாம் என்னென்ன கிடைக்குதோ ஃபுல்லாக ஒரு நானே ஒரு மீன் கொத்து எடுத்து சொந்தமாக 25,000 ரூபா வீட்டுக்கு தேவையான மீனை நான் உருவாக்குறீங்க. ரசாயனம் வரம் போடுறீங்களா? எதுக்கு இதுக்கு இதுக்கு வரலாம், எதுவும் போடலைங்க. அந்த வாழை வச்சுருந்தீங்களே முதல்ல ஒரு பதிவில் பார்த்தோம், அதில் ரசாயன உரம் போட்டிருக்கீங்களா? வாழைச்சி ஃபஸ்ட்டு போட்டேன், அதுக்கப்புறமா நான் போடவே இல்லை. இது போய் அதுக்கப்புறம் சொன்னோடனே சரி வந்தது வரட்டும், என்ன தான் நடக்குது பார்ப்போமே. இப்போ மாதுளை, இது அமெரிக்கன் ஆப்பிள், அது அந்த தேவையான பழத்தை நம்ம கிணத்துக்கு பின்னாடி எல்லாம் என்னது எல்லா காயும் எல்லா பழம் வச்சிருக்கோம். கணக்குல நம்மளே சாப்பிடுவோம், நம்ம விற்கிறதெல்லாம் கிடையாது. அது சரி. எங்க வீட்டில் அந்த வீசிங் ப்ராப்ளம் அப்பேற்பட்டது, கிலோ கணக்கில் சாப்பிட்டு வீசிங் ப்ராப்ளமே கிடையாது. ஓ, சீத்தால அவ்வளோ இன்னைக்கு சும்மா ஒரு டஸ்ட்டு அழிஞ்சு பட்டா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போயிடுவேன். அதுக்கு முன்னே அதுக்கு முன்னாடி இப்போ அந்த சீத்தா கிலோ கணக்கில் சாப்பிட்டு அது என்னடா அப்படின்னா என்னன்ற சூழ்நிலையே இல்லை. அது அப்படின்னா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி சுத்தமாக மாறி. பெரிய விஷயம், சந்தோஷம். இப்போ நான் என்ன விரும்பினேன்னா, இந்த தேக்கு போட்டிங்கல்ல, தேக்கு போட்டி எத்தனை வருஷம் ஆகுது? இது ஆயிடுச்சுங்க, 25 வருஷம். 25 வருஷம் ஆகுது. இப்போ இந்த மரம், ஒரு மரம் என்ன விலைக்கு இப்போ போகும்? 2,000 ரூபா 1,000 ரூபா கூட போகாது. 1,000 ரூபா கூட. இந்த இந்த ஒரு தேக்க மரம் இருக்கிற இடத்துல ஒரு வாழை மரம் போட்டிருந்தீங்கன்னா 25 வருஷத்தில் 25 தார் போட்டிருந்தேன்னா ஒரு தார் கேவலமாக 100 ரூபாய்க்கு விற்றுருந்தா 2,500 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். 100 ரூபாய்க்கெல்லாம் வித்துறாது ஒரு வாழைத்தாரு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பண்ணணுமே அப்படின்றதுக்காக நாட்டுக்கோழி இதுக்குள்ள பாலத்து போட்டேன். ஒரு முறை நோய் பண்றதால கொஞ்சம் நம்ம ஒரே ஆளு கொஞ்சம் அலைச்சல் படுறதால அப்படி எங்க வீட்டுல நான் பாத்துக்கிறேன். அட்டகாசமான தொழில் நீ ஏன் விட்ட எனக்கு ரெடி பண்ணு அப்படின்னு இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அங்க வாழை இங்கெல்லாம் பயிர்ல வச்சுட்டேன். இப்போ இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த கோழி நாட்டுக்கோழி இது அருமை சிறப்பு, ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு. இதில் நான் பார்க்குற ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுங்களா? வெப்பாத்தி குழி இல்லாமல் வச்சுருக்கீங்க. வெப்பாத்தி குழி மட்டும் இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த தமிழ்நாட்டுக்கே இது ஒரு முன்மாதிரியான தோட்டமாக மாறி இருக்கும். நீங்கள் செய்கிற நான் கண்டுபிடிக்கிற ஒரு, ஏன்னா ஒவ்வொரு செடியும் வேறு பகுதியில் தான் அது பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும்னு நினைக்கும். ஏன்னா வேறு பத்திரமாக இருந்தால் தான் மேலே செடியில் காய் வரும், பூ வரும், பிஞ்சு வரும், மரமே சந்தோஷமாக இருக்கும். வேறு சந்தோஷமாக இருந்தால் மரம் சந்தோஷமாக இருக்கும். வேறு தெம்பாக இருந்தால் நல்லா கடுமையாக உழைக்கும். வேருக்கு தான் நம்ம வந்து சந்தோஷத்தையும் குளிர்ச்சியையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். அதுக்கு வெப்பாத்தி குழி ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இதில் சொல்ல விரும்புகிறது, தானே தன்முயற்சியாக இறங்கி இந்த எரிஞ்சு கிடந்த பூமியில் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கீங்க. மனம் கொள்ளாத மகிழ்ச்சி எனக்கு. தென்னையிலேருந்து எல்லாத்தையும் சொன்னது மாதிரி 30 அடி இடைவெளியில் போட்டிருக்காங்கிறீங்க, உண்மையிலே இருக்கும், அருமையாக வந்திருக்குது. இதில் வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்திங்கன்னா இன்னும் 4-5 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வளத்தோட உச்சத்தை தொடலாம். 10-10 இப்போ புதுசாகவும் பக்கத்து இடத்தையும் விரிவுபடுத்திருக்கீங்க. மாங்கன்று, எலுமிச்சங்கன்று, பலாக்கண்ணு என்னென்ன எல்லாமே வச்சு உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்பா காலத்தில் வரும் என்னதுங்க மானாவரி, அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இப்போ எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, வாழ்நாள் பூரா காய்ச்சிக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் வீட்டுக்கு தேவையான செலவுக்கு எலுமிச்சம் பழம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எங்கள் வீட்டில் எட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் 150 ரூபாய் டெய்லி எலுமிச்சம் பழம் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு. ஆக வீட்டு செலவுக்கு நான் ஆனால் அப்போ நினைக்க சொல்ல இந்த மாதிரி நடலை. இப்போ அதனுடைய பலன் நம்ம வந்துக்கிட்டே இருக்கு அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி, நன்றி.